ஸ்டே வந்து செமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இதோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வெளியில் வந்து நமக்கு ரெண்டு மூணு பாத்து, இப்போ தலைவர் வந்து மூணு பாத்து எடுத்துகிட்டு இருக்காரு. மூணு பாத்து சன் பாத்து எது வேணாலும் வச்சுக்கோங்க, அப்படியே எடுத்துக்கொண்டு அங்கே பீச்சில் போட்டு செமையாக வந்து சில் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதுக்காக வச்சுருக்காங்க. நான் வந்து இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து எனக்கு தோணுச்சு இந்த ஸ்டே வந்து செமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுறதுக்காக தான் இது. ஓ என்னடா இவன் ஃபஸ்ட் டே வந்து பீச்சை காட்டிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு உள்ளே போகிற மாதிரி காட்டுறானேன்னு நினைப்பீங்க. என்னன்னா இது வந்து ஒரு ரூமை பற்றின ஒரு இது தான். ஹலோ என்னென்ன என்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டே டூ கோவாவில் இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நான் மார்னிங்கே வந்து வீடியோ எடுத்துருக்கணும், ஆனால் ட்ரோன் ஷாட்டெல்லாம் வந்து இதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுறேன். இந்த ரூமை பற்றின ஒரு ட்ரோன் ஷாட்டு செமையாக இருக்கும். நான் இப்போது அந்த பீச்சிலேருந்து உள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டே வந்து அப்படியே எக்ஸாக்டாக பக்கத்துக்கு அந்த பீச்சோட பக்கத்தில் இருக்கிறதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான். இது வந்து காசி ப்ரீஸ், அது என்ன பேர் வந்து கிளியராக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதோட லிங்கையும் அந்த பேரையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டே வந்து செமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம சரக்கடிக்கிற நண்பர்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மாதிரி ஃபேமிலியாக வரவங்களுக்கு வந்து இங்கே நல்லா சேஃப்டி இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக வந்து சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க. இது நம்ம இப்போ உள்ளே வரும்போது, ஏன்னா என்னால் வெளியில் போக முடியலை, ரொம்ப மழையாக பிஞ்சிட்டு இருக்கா, அதனால தான் நான் வந்து ஒரு 2 hours வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மழை தவறும் தவறும் தவறும், அங்கேருந்தே அப்படியே ரூமை காட்டிட்டு வரலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் வந்து ஒரு காலம் மழை தகுந்த மாதிரி இல்லை. நல்லா சரி ஓகே, நம்மளுக்கு கிடச்ச சான்ஸில் வந்து இதை லைட்டாக ஒரு சின்ன ஒரு லாக் போட்டு நாங்கள் கிளம்பலாம். ஏன்னா இப்போவே மணி வந்து 2:00 ஆகிடுச்சு, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நீ அடுத்த ஸ்டேக்கு போகும்போது ஈவினிங் ஆயிரும். இன்றைக்கி எங்கேயுமே போகலங்க, வெறும் ரூம்லேயே இருந்து சில் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே, இந்த ரூமை பற்றி வருவோம். இப்போ நம்ம உள்ளே வரும்போது தமிழ் படம்னு ஒரு இதில் வந்து சிவா நடிச்சிருப்பாது, நம்ம வெளியில் வந்து ஓட்டு வீடு மாதிரி இருக்கும், உள்ளே போய் பார்க்கும்போது செம லக்ஸரி ப்ரீமியமாக இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இங்கேயும் கேஸு. வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு சீட்டு போட்ட வீடு மாதிரி தெரிஞ்சா. நான் வந்து இப்போ உள்ளே போகிறேன். இதோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வெளியில் வந்து நமக்கு ரெண்டு மூணு பாத்து, இப்போ தலைவர் வந்து மூணு பாத்து எடுத்துகிட்டு இருக்காரு. மூணு பாத்து சன் பாத்து எது வேணாலும் வச்சுக்கோங்க, அப்படியே எடுத்துக்கொண்டு அங்கே பீச்சில் போட்டு செமையாக வந்து சில் பண்ணிகிட்டு இருக்கலாம், அதுக்காக வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்ம அப்படியே உள்ளே போயாச்சுன்னா சமம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் ஸ்மாலு, இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டே வந்து இது வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நமக்கு வந்து பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது, நல்ல குஷனிங் வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சோஃபா, இது தலைவர் வந்து பிஸியாக இருக்காரு. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்க, அப்புறம் கேஸ் ஸ்டவ் இருக்குது, திங்ஸு நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுக்கான எல்லா திங்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரூம் கொஞ்சம் நல்லா வாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு சிவியூவாக பார்த்துருக்கோம், இதுக்கப்புறமும் நிறைய ஹட்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து சிவியூலாம் பார்த்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ மெயின் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்ட் ரூமு, ரெஸ்ட் ரூம் வந்து உண்மையாக நீட்டாக தாங்க இருக்குது, ஒரு குறை இல்லை. ஸோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்வ்டான பிளேஸுக்கு போகும்போது அங்கே வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ எப்படி சொல்கிறது, அதனாலே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டேஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நல்லா பிளாக் பண்ணிட்டு வந்திருப்பேன், பட் ஆனால் என்ன ஒரு இதுன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல, சம மழை. அதனால தான் சரி ஓகே, நம்மளுக்கு கிடச்ச சான்ஸை யூஸ் பண்ணி அப்படியே, ஏன்னா ட்ரோன் ஷாட்டு நான் இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுவேன் இல்லை, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரூமு ஃப்ரெண்டில் இருக்கிற பீச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து எனக்கு தோணுச்சு இந்த ஸ்டே வந்து செமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுறதுக்காக தான் இது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நார்த் கோவா பக்கம் போகிறோம், பாகா பீச் பக்கம் தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டே இருக்க போகுது, அதனால் செமையாக இருக்கும் வீடியோஸ் எல்லாமே வந்து.
இது வந்து சின்ன ஒரு, எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஹோட்டல் நான் போனதுலேயே வந்து லைக் பண்ணுற ஒரு ஹோட்டலாக இருக்குது. ஏன்னா வித் சி வியூ ப்ளஸ் அவங்களோட அந்த ரூம் மெயின்டைன் பண்ணுற விதம் எல்லாமே வந்து நைஸ். ஏசி இருக்குங்க, ஏசி இருக்குது. அதனால் ஏசி இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ரூம் வந்து அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாள் இங்கே வரீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து நின்று ஒரு மதியானத்துக்கு அப்புறம் அப்படி வந்தீங்கன்னா ஈவினிங்கில் சன்செட் அப்படியே பார்த்துட்டு ரூமில் சில் பண்ணிட்டு மறுநாள் காணும் போது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கோவா, நார்த் கோவா பக்கமாக போக போகிறோம். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஸ்டே டியூன் இன் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீங்க. இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.